வணக்கம், நான் ராபர்ட் பேசுகிறேன். பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் அடிக்கும்போது தயவு கூர்ந்து உங்களோட செல்ஃபோனோட டேட்டாவை ஆஃப் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான காரியம், பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்கும்போது செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற நபரே வந்து செல்ஃபோன் பேசிக்கொண்டே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்கிறாங்க. அந்த சீக்வன்சி வந்து அந்த கேஸ் பெட்ரோலியம் மேலே பட்ட உடனே மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது. இதை விட வெடி விபத்தெல்லாம் ஏற்பட்டிருக்குது. சமயத்தில் சென்னையில் கூட ஒரு வண்டியில் வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டே பெட்ரோல் அடித்து கொண்டு செல்ஃபோன் பேசிய போது வெடி விபத்து ஏற்பட்டு அந்த உயிர் போயிருக்கிறது. இது போன்ற பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் வந்து கவனக்குறைவாக இருப்பதனால்தான். அதனால தான் பெட்ரோல் பங்க்கில் செல்ஃபோனை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வலியுறுத்துகிறாங்க. ஆனால் நம்ம அலட்சியத்தினால் பல உயிர்கள், பல லட்சக்கணக்கான பொருட்கள் சேதமாகுது. அதனால் தயவு கூர்ந்து பெட்ரோல் பங்க்கில் செல்ஃபோனை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் பெட்ரோல் பங்க்கில் பணிபுரியும் ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் கட்டாயமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை, தீ மற்றும் தடுப்பு ஒத்திகை, விழிப்புணர்வு, ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட காரியத்தை குறித்து கட்டாயமாக 3 மாதத்திற்கு ஒரு முறை தீ மற்றும் பாதுகாப்பு பயிற்சியாளர்கள், எக்ஸ்டர்னல் ட்ரெய்னர் சொல்லுவாங்க, அவங்களை வர வைத்து இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போது அவர்கள் இதிலிருந்து தவிர்த்து கொள்வார்கள், தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வார்கள், மற்றவர்களை பாதுகாத்துக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படும். ஒருவேளை நமக்கு தேவை வேலை மட்டும்தான், வேலை வாங்கிறது மட்டும்தான் சொல்லி பிரதானமாக இருந்தாலும் கூட இது போன்ற கவனக்குறைவுடன் நிறைய சம்பவங்கள் ஏற்படும். அதனால தான் கட்டாயமாக விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்கிறாங்க. இதையும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள், தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை ஒவ்வொரு நிறுவனத்திலையும் 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக கொடுத்தால் மட்டும்தான் இது போன்ற விபத்துகளை முன்னெச்சரிக்கையாக தடுக்க முடியும். விபத்து ஏற்பட்டாலும் கூட அதை கையாளருக்கு உடனடியாக அவங்க கையாளருக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. நன்றி.